சாப்பாடு மிச்சமாயிடுச்சுன்னா அதுல தண்ணி ஊத்தி வச்சு அடுத்த நாள் பழைய சாப்பாடா சாப்பிடுவோம். அது நிறைய பேருக்கு பிடிக்காது அப்படின்னா இன்னைக்கு நம்ம எப்படி செய்யறோமோ அது மாதிரி செஞ்சு பாருங்க, எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். பாருங்க, இப்போ கொஞ்சம் சாப்பாடு மீதி இருக்குது. நான் அதில் வந்து இப்போ தண்ணி ஊற்றி வைக்காம கொஞ்சம் புளி ஊற்றி வைக்க போகிறேன். பாருங்க, கொஞ்சம் கல் உப்பு போட்டுக்கிறேன். அதுக்கு தகுந்த மாதிரியான புளி கரைச்சி ஊற்றிக்கோங்க. பாருங்க, இப்போ நான் இதில் கொஞ்சம் புளி ஊற்றுறேன். ரொம்ப சிம்பிளான வேலை. பாருங்க, அந்த மாதிரி புளியை ஊற்றிட்டு நல்லா கலக்கி விட்டுருங்க. பாருங்க, நல்லா கிளறியாச்சு. நல்லா அந்த மாதிரி புளி ஊற்றி உப்பு போட்டு கிளறி அமுத்தி வச்சுட்டு காலையில் ரெண்டு வெங்காயம் போட்டு தாளிச்சுக்கலாம். சாப்பாட்டுக்கு தாளிச்சுக்கலாம் புளி சாப்பாட்டை. பாருங்க, கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றினாலே போதும். கடுகு உளுந்து முறுக்கு போட்டுக்கலாம். ரெண்டு வரமிளகாய், கருவேப்பிலை போட்டுக்கலாம். கொஞ்சமாக வெங்காயம், கொஞ்சம் மஞ்சத்தூள், புளிவதரை பொடி ஒரு சின்ன ஸ்பூனால் கொஞ்சம் இதை கிளறி விட்டுக்கலாம். அவ்வளோதான், ரொம்ப ஈஸியான சாப்பாடு. பாருங்க, சாப்பாடு போட்டு கிளறிக்கலாம். நேரம் சூடு ஏறினா போதும். பழைய சாப்பாட்டில் நிறைய நிறைய வெரைட்டி பண்ணலாம். இந்த மாதிரி புளியை ஊற்றி நைட்டு வச்சுட்டிங்கன்னா காலையில் எழுந்திரிச்சோடனே இது மாதிரி தாளித்து குழந்தைங்களுக்கு கொடுத்தீங்கன்னா சாப்பிட்டுட்டு புளி சாப்பாட்டோட இது சூப்பராக இருக்கும். குழந்தைங்க எடுத்துக்கான சாப்பாட்டில் தண்ணி ஊற்றாமல் இது மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கீழே கமெண்டில் சொல்லுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறந்துடாமல் பெல் பட்டன் அமுத்தி வைங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோலாம் உங்களுக்கு உடனே கிடைக்கும். நன்றி, வாழ்க வளம்.